නමෝතස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස වනකම් පූර්කල් වගේ ඔnde யாரால் கூடும் பூவினை வெற்றி கொள்ள தீவினை தனே நல்வினை ஆற்றியோர் வாழ்வினை மாலை கொடுப்பதோர் அன்னநன் மலர்களை தேந்து எடுப்பதனை இரண்டு மாலை தொடுப்பவர் நன்மலர்களை தேந்து எடுப்பதை போல பூவினை தீவினை தனே நல்வினை அற்றியோர் வாழ்வினை தம்ம வலித்தை தேர்ந்தெடுக்க இயலும் பச்சையில் இருக்கும் ஒரு செகாவல் மூன்று உடல் ஒரு நீர்க்குமிழி அழியும் பொருள் உலகு பூவம்பினை துறக்கும் நீயனை அழித்து மரணக்காரனில் பார்வையில் இருந்து தப்பவே வேண்டும் நான்கு இன்பன் நுகர்ச்சி மலர்களை சேகரிக்கும் சீர்கெட்ட மனத்தை மரணம் அளிக்கும் உறங்கும் திராமத்தை வாரி செல்லும் தீடர் பெரு வெல்லும் மாதிரி ஐந்து உடல் இன்ப நுகர்ச்சி மலர்களை சேகரிக்கும் சீர்கெட்ட மனம் மரணம் தீண்டும் உணவு பேராசைகள் குறைவெற்றி நிறைவேற்றப்படும் இடம் ஆறு மலரை அதன் எழில் வண்ணத்தை சுகந்த மனத்தை எதையும் சிந்திக்காமல் தேனை மட்டும் உறஞ்சி பறக்கும் தேனே என கிராமத்தின் உழவு துறவி ஏழு மற்றவர் தவறினில் தலையிடுதல் தவர் செய்த செய்யாத வெற்றை கொண்டாமல் தான் செய்தன செய்யாதவற்றை உணர்தலே நலம் எட்டு வாசமற்ற கனிகொடாத அழகான மலர் செயர் அற்றவரின் அருமையான பேச்சு ஒன்பது செயல்படுபவரின் சிறந்த பேச்சு காணித்தரும் அழகிய வாசம் உள்ள மலர் பத்து பலவண்ண பூக்குவியலில் இருந்து மலைகள் தெடுக்கலாம் பிறப்பும் மரணமும் கொண்ட மரணத்தினை கொண்டு பல நச்சிகளை புரியலாம் பதினொன்று காற்றின் எதிர்த்த செயல் செய்வதில்லை மலர்களின் நறுமணமும் சந்தன வாசமும் வாசப்புகையும் கூட அப்படித்தான் ஆனால் நல்மன அருஷனில் புகழ் பரவும் மெட்டித்துக்கும் பன்னெண்டு சந்தன மனம் நறுமண புகை தாமரை வாசம் மல்லிகை மனம் அனைத்தும் விஞ்சும் நல்மன அறிஞரில் புகழ் வாசம் பதிமூன்று நறுமண புகை நச்சதனம் ஆகியவை மறைந்து போகும் குறையாமல் மிளியும் நாள் ஒழுக்கு நறுமணம் உயர் உற்றோர் இருக்கும் இடம் வரை பரவும்
14 நம் நிறையும் விழிப்பு நிலை வாழ்வும் நிறை அறிவால் விடுதலையும் பெற்றுவரை அடைய தியானால் வழிகளை காணாலாகாது. பதினைஞ்சு பயனற்ற பொருட்கள் வீசி எறியப்பற்ற சாலை ஒரு சகதி ஒன்றில் சிந்தாமரை மலர் பூட்கும். பதினாறு மதிப்பற்ற மானுடத்தில் ஒளியூட்டு பற்றவருவன் இருள் அகற்றம் உயர் அறிவு பெற்றுவரே. இத்துடன் பூட்கள் வகை முடிந்துள்ளன.